தமிழ் கூறும் நல்லுலகிற்கு என் முதற்கண் வணக்கம். ஒரு ஜென்குருவிடம் பல சீடர்கள் பயின்று வந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கியிருந்த குடிலே அடிக்கடி அவர்களுடைய பொருட்கள் காணாமல் போய் கொண்டே இருந்தது. தங்களுள் இருக்கும் சீடன் ஒருவன் தான் அந்த பொருட்களை எல்லாம் திருடுகிறான் என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் பல நாட்கள் முயன்றும் அந்த திருடனை பிடிக்கவே முடியவில்லை. ஒரு நாள் அனைவரும் சேர்ந்து அந்த திருடனை பிடித்து விட்டார்கள். அந்த திருடனும் அந்த சீடர்களில் ஒருவன் தான். நேரடியாக அழைத்து கொண்டு போய் குருவின் முன் நிறுத்தினார்கள். குரு அமைதியாக அந்த சீடனை பார்த்தார். குருவே, இவன் கையும் களவுமாக பிடிப்பட்டான். இனி இவன் இங்கு இருக்கக்கூடாது. இவனை நம் குடிலை விட்டு உடனடியாக வெளியேற்றுங்கள் என்று எல்லா சீடர்களும் உரக்க சொன்னார்கள். குரு மௌனமாக இருந்தான். மீண்டும் எல்லோரும் குருவை உற்று நோக்கி, என்ன குருவே, அமைதியாக இருக்கின்றீர்கள், இதற்கு தீர்வு எதுவும் இல்லையா என்று மீண்டும் கேட்டார்கள். குரு மென்மையாக மௌனம் கலைத்தார். சீடர்களே, எக்காரணம் கொண்டும் இவனை இந்த குடிலை விட்டு நான் அனுப்ப இயலாது என்று சொன்னார். சீடர்கள் அனைவருக்கும் கோபம் முறுக்கேறியது. குருவே, இவன் ஒரு திருடன், அதுவும் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறான். நம்முடைய பொருட்களையே திருடி கொண்டு போய் விற்றிருக்கிறான். இவனை குடிலை விட்டு வெளியேற்றாமல் பின்பு என்ன செய்வது? நம்முடனே வைத்துக் கொள்ள வேண்டுமா என்று உரக்க கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார் குரு. அப்படியென்றால் நாங்கள் இப்பொழுதே இந்த குடிலை விட்டு வெளியேறுகிறோம் என்று அனைவரும் சொன்னார்கள். நீங்கள் அனைவரும் இந்த குடிலை விட்டு வெளியேறினாலும் பரவாயில்லை, அவன் என்னுடன் தான் தங்குவான் என்று சொன்னார். குருவே, இதற்கு காரணம் என்னவென்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா என்று சீடன் ஒருவன் கேட்டான். சீடர்களே, நீங்கள் அனைவரும் நன்மை எது தீமை எது என்று அறிந்தவர்கள். ஆனால் அவனுக்கோ நன்மை எது தீமை எது என்று இன்னும் அறியக்கூடிய ஆற்றல் வளரவில்லை. நீங்கள் இந்த குடிலை விட்டு வெளியேறினாலும் நல்லபடியாக வாழ்வீர்கள். ஆனால் அந்த சீடன் இந்த குடிலை விட்டு வெளியேறினால் எப்படி வாழ்வதென்று அறியாமல் தவறான வழியில் சென்று மாட்டிக்கொள்வான். அவனுக்கு நன்மையை போதிப்பது குருவாகிய என்னுடைய கடமை என்று உரக்கச் சொன்னார் குரு. ஒரு நிமிடம் அனைத்து சீடர்களும் குருவை உற்று நோக்கினார்கள். குருவினுடைய உண்மையான அன்பு என்னவென்று புரிந்து கொண்டார்கள். ஒரு சீடனுக்கு தான் திருந்தும் வரை அவனுடன் இருந்து அவனை நல்வழிப்படுத்துவதே குருவினுடைய நோக்கம் என்பதை உணர்ந்த சீடர்கள் அனைவரும் கண்ணீர் மல்க அவருடைய பாதம் தொட்டு நன்றி சொன்னார்கள். குரு அனைவரையும் வாழ்த்தினார். நன்றியுடன் நறுமுகை நம்பி.